ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய காலேஜஸில் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மீன் டைமில் வந்து கவுன்சிலிங் கமிட்டி, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை கவுன்சிலிங் ஃபீஸை வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் ஃபீஸ் கேட்டிருந்துருப்பீங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் 5000 பே பண்ணியிருந்துருப்பீங்க, அது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அந்த 5000 அங்கே மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்படி நான் ஜாயின் பண்ணலன்னா அந்த 5000 நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, வாங்குறது, ஓகேவா? அது ஒன்று இது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணியிருந்தா அதையும் எப்படி நம்ம ரீஃபண்ட் எடுக்கிறது, அதை பற்றி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கவுன்சிலிங் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும். அந்த ரெக்வஸ்ட் லெட்டரில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் நேமு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, காலேஜ் அலாட் ஆயிருந்துச்சுன்னா அந்த அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் வந்து அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணி ரீஃபண்டுக்கான ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து இந்த செக்ரட்டரி, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2020, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், கிண்டி, சென்னை 6625 இந்த அட்ரஸுக்கு வந்து டிசம்பர் 31st வர்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். எப்படி லெட்டர் நீங்கள் நேரில் அனுப்பலாம், இல்லை எனி மோட் ஆஃப் கொரியர்ஸு, போஸ்டல்ல கொரியரை நேரில் வந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். டிசம்பர் 31st வந்து அந்த லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லெட்டர் கூட, அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் கூட வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, ஒரு ஆதார், உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் இல்லை ஐடி ப்ரூஃபு, தென் உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ், அது எதுக்குன்னா உங்களை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு. தென் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர், இப்போ நீங்கள் அலாட் ஆயிருந்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அதையும் வந்து நீங்கள் அதோட அட்டாச் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31st டிசம்பர், அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த லெட்டர் வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரீஃபண்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்படி சப்போஸ் உங்களால் வந்து நீங்கள் 31st டிசம்பருக்குள்ளே வந்து தர முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிங்கன்னா ஓவர் நைட் ஷிப்மெண்ட்டாக நிறைய கொரியர்ஸில் இருக்குது, நீங்கள் ஓவர் நைட் அனுப்புகிற மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் திங்கெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதனில் வந்து ரீச் ஆகிற மாதிரி கூட வாய்ப்பு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஓவர் நைட் ஷிப்மெண்ட்டுன்னு கேட்டு பாருங்கள் கொரியர் ஆஃபீஸில், அது வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும், ஸ்பீட் போஸ்ட்லேயும் அதிலே இருக்காது. ஸோ ப்ரைவேட்டில் நிறைய ப்ரொஃபஷனல் டிடிடிஸில் வந்து ஓவர் நைட் ஷிப்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க, 31st அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ரீஃபண்ட் ஆகாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் இந்த ரீஃபண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க ஃபர்தராக சப்போர்ட் கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரீஃபண்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து 2020 வந்து லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31st வந்து நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் செக்ரட்டரியேட்டுக்கு போயிருந்துருக்கணும், டிஎன்இஏ செக்ரட்டரிக்கு போயிருந்துருக்கணும். ஸோ அதுக்கு தனியாக ப்ராசஸ் ஸ்பீடாக பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.